ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு, அதாவது தமிழ்நாடு பல்லுயிர் வாரியத்திலிருந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30 ஜனவரி 2023 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டுங்க, சரிங்களா? ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெக்னிக்கல் ரிலேட்டட். ஸோ அவங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர், அதாவது அது சம்மந்தமான டேட்டா வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், கிராஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பீசிஸ் டேட்டா வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பொசிஷனுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி என்எஃப்னு சொல்கிறாங்க, அதுலேயும் பாட்டனி ஆர் ஜுவாலஜி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கிலீஷ், அப்புறம் வந்து தமிழ் வந்து ரீட் ரைட் ஸ்பீக்கபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எம்எஸ்எக்ஸலில் ஸ்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஏஜ் வந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 1/12/2022 பிரகாரம். ஸோ உங்களுடைய வயசு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து டைப்ரைட்டிங் லோயர் கிரேட் அது மாதிரி முடிச்சிருந்தா டிசைரபிள் தான் சொல்கிறாங்க, மேண்டட்டரி கிடையாது பட் டிசைரபிள், சரிங்களா? அதே மாதிரி நாலேஜ் என்ன டாக்ஸானமி நாலேஜ் இருந்தாலும் அவங்க டிசைரபிள்னு சொல்கிறாங்க. பீரியட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 மந்த்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ பியூர்லி டெம்பரரி பேசிஸுங்க, ஸோ பியூர்லி டெம்பரரி பேசிஸுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணும்போது, இப்போ டேட்டா வந்து என்ட்ரி வந்து பண்ணும்போது அது மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், வெளியில் போய்ட்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிபிக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து போஸ்டலில் 30/1/2023 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ரட்டரி தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்ட், டிபிஜிபி கேம்பஸ் செகண்ட் ஃப்ளோர், நன்மங்கலம், மேலவாக்கம் போஸ்ட், சென்னை 600100க்கு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஷால் பி ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் க்ரைட்டீரியா செட் பை த போர்ட் ஃபார் த ப்ரிலிமினரி எவாலுவேஷன். ஆமாங்க, ஸோ வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரிலிமினரி எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஷால் பி கால் ஃபார் அ ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்ல கிடையாது, மேபி ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஃபைனல் கேண்டிடேட் எடுப்பாங்க, 3 வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பியூர்லி மெரிட் பேஸில் தான் அவங்க எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாடம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூஜி டிகிரி, அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன், இன்கேஸ் பிஜி டிகிரி இருந்தால் அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன், அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுவீங்க. தென் அகாடமிக் ரெக்கார்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, அது மாதிரி என்ன லாங்குவேஜ் தெரியும், கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய லெவல் என்ன, ரீட் ரைட் ஸ்பீக்கரோட லெவல் என்னங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, ப்ளீஸ் ஆட் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த லேட்டஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட்டான டீடைல் வந்து டாப் ஆஃப் த மோடில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ், இன்கேஸ் ஆப்ஷனல் தான், அதோட கிரேட் என்ன, சரிங்களா? அக்யூரேட் டேட் என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி அபவுட் எனி ப்ராஜெக்ட் டன் பை ரிலேட்டட் டு த டாக்ஸானமி, அதாவது நீங்கள் டாக்ஸானமி ஓரியன்டாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சரிங்களா? ஃபாதர் ஆர் ஸ்பவுஸ் நேம், அவங்களோட ஆக்குபேஷன் என்னங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன் மென்ஷன் இந்த இடத்துல சைன் பண்ணிடுவீங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அதாவது உங்களுடைய ஒரிஜினல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது
அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் முடிச்சிருச்சுங்க. ஸோ டீட்டெயில்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் அனலைஸ் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேபி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றிய இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.